அது யாரு? வாடுறீங்க? சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா சாங்கு சக்கு. என்ன யாரா நீ? பைத்தியக்கார மாதிரி இருக்கிற. என்ன நீ குரங்கு மாதிரி கண்டவங்களுக்கு மேல யாரும் இறங்கிடுக்கல இறங்கிடுக்கல. யாரு சார் நீங்க? குழந்தைய மிரட்டுறீங்க? என்னப்பா என்ன என்ன பார்த்தட யாருன்னு கேட்டா யார்? அவ கணபதி. அவரை நான் தான் இங்க தங்க வச்சிருக்கேன். அபிய பாத்துக்கிறதுக்காக இங்க தங்கியிருக்கான். அவனை யாரும் எந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தெருவுல போற கோமல் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டுப்பாங்க. நான் என்ன எதுன்னு கேட்க கூடாதா? பாத்துறேன் பாத்துறேன். நாளைக்கு இதெல்லாம் என்னோட சொத்து. என்ன கே கேக்க ரைட்ஸ் இல்லையா? மறுகிறார் மறுகிறார். இந்த மறுப்புகளை நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. என்ன பேச்சே காணும், பயந்துட்டார் போல இருக்கு. ஆமா, அது யாரு? அது எங்க டாடி. என்னது டாடியா? நீ இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு கணபதி. அவன் உன்னை அடிச்சுட்டா நீ வருத்தப்படாத. மீனம்மா போனதுக்கு அப்புறமும் பெரியவர் அவனை விட்டு வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் குழந்தை அபிதான். எங்க அவனை வெளியே போய் சொன்னா கூடவே அவன் குழந்தைய கூட்டு போயிடுவானோன்னு பெரியவர் பயப்படுறாரு. ஏன்னா அவன் அந்த குழந்தைக்கு தகப்பனாயிட்டானே. இவன் மீனம்மாவுடைய வாழ்க்கையில குறுக்க வராத வரைக்கும் இந்த குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. மீனம்மா காலேஜில் படிச்சுக்கிட்டு. ஒரு முறை பெரியவரை பாக்குறதுக்கு கேசவன் வந்தப்பதான் சின்னம்மாவுக்கே கேசவன் அறிமுகமானம். எப்பவும் போல சின்னம்மா களங்கம் இல்லாம நட்போட தான் பழகிச்சு. ஆனா அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கேசவன் காதல்ங்கிற வலையில விட வச்சிட்டான். ஒரு நாள் இவங்க காதல் விவகாரம் ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே சின்னம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சாரு. சின்னம்மன்னா எங்க ஐயாவுக்கு உயிர். அதனால வேற வழி இல்லாம மீனம்மாவை கேசவனுக்கே கட்டி கொடுத்துட்டாங்க. போக போகத்தான் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த கேசவனுடைய சுய ரூபம் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. தினம் குடிச்சிட்டு வந்த அந்த குடும்பக்கார பாதி பணம் பணம் கட்டி குடும்பப்படுத்தான். வேற வழி இல்லாம அவன் கேட்கிறப்பெல்லாம் ஐயா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான். இந்த வேதனையிலேயே அபிய பெத்து தன் நினைவா வச்சுக்கங்கன்னு பெரியவர்கள ஒப்படைச்சிட்டு எங்க மீனம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஐயாவுக்கு மீனம்மாவை தவிர வேற ஏதோ ஒரு பையன் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அவன் சின்ன வயசுலயே சரியா படிக்காம ஸ்கூலுக்கு போகாம தருதலையா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தானா. ஒரு தடவை அவனை ஐயா கூப்பிட்டு ரொம்ப கண்டிச்சிருக்காரு. அதனால அவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டானா. என்ன பண்றது, ஐயாவுக்கு பொண்ணுடைய வாழ்க்கையும் சரி அமையல, பையனாலையும் நிம்மதி இல்லை. இப்ப அந்த பையன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ கடவுளுக்கு தான் தெரியும். நீ நல்ல சின்னியா, நான் சொல்றதெல்லாம் கேட்டீனா நான் தாத்தா கிட்ட சொல்லி உனக்கு பிஸ்கெட் வாங்கி தருவேன். இன்னும் என்ன வேணும்? நீ அடிக்கடிக்கு வச்சா போற? இதுக்கு தான் உனக்கு தண்ணியே குடுக்க கூடாது. சரி போயிட்டு வா. Oh!
அடிக்கடி ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுருக்க. ஓஹோ, நாய் விளையாட்டு விளையாடுறியா? விளையாடு விளையாடு. என்ன நீ எல்லாம் தப்பு தப்பா பண்ற? நான் போய் டாமிய கூட்டிட்டு வரேன், அப்பதான் நீ சரிப்படுவ. ஜோதி, இத புடிச்சுக்கோ, விட்டுறாத, நான் வரேன். நீ போ அபி, நான் பாத்துக்கிறேன் இந்த ஜிம்மிய. வா டாமி, வா வா. எனக்கு தேவை பணம், தர முடியுமா? முடியாது முடியாது. இனிமே என்னால பணம் தர முடியாது. தர முடியாதா? ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? அப்போ நானும் ஏன் வழிய பாத்துக்கிறேன். உனக்கு பணம் தானே வேணும், தர, குழந்தை விட்டுடு. முதல்ல பணம், அப்புறமா குழந்தை. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லடி ராசாத்தி. இன்னும் எத்தனை நாளைக்குதான் எலக்ட்ரிக் பில் கட்டுறது, டெலிபோன் பில் கட்டுறது, குத்தக பணம் வசூலிக்கிறதுன்னு உங்க அண்ணனுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்க போறீங்க?
இப்படி ஓயாம உழைச்சு உழைச்சுதான் உங்க உடம்பு ஓடா தெரிஞ்சு போச்சு. ஓடு அடி போடு. நான் படிச்ச அஞ்சாம் கிளாஸுக்கு ஐஏஎஸ் உத்தியோகமா போய் பார்க்க முடியா? நானே அண்ணன் கிட்ட எந்த வேலை பண்ணி கோட்டருக்கு மீட்டர் போடலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல இவ வேற சிவ. ஆமா இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இத பாருங்க, ஊர்ல இருக்கிற உங்க அண்ணனோட 10 ஏக்கர் திறந்தப்ப நம்ம பேர்ல எழுத சொல்லுங்க. என்னன்னா எங்கட ஆளை காணும்னு பார்த்தேன். சக்திமான் மாதிரி அப்பப்ப வந்துடுறான். தென்னந்தோப்ப யார் பேர்ல எழுதி வாங்குற மாதிரி பேச்செடிபடுது. என்ன விஷயம்? வாடா தம்பி வா உட்காரு. அடிய என் தம்பிக்கு என் மேல ஏகப்பட்ட மரியாதை. இதை கூட அப்படியே பயந்து நடுங்குவான். என் முன்னாடி உட்காரவே மாட்டானா பாரு. வேலைக்காகாது. சட்டு புட்டு உங்க அண்ணன போய் பார்த்து பேசி கிடைக்கிற சொத்த நம்ம பேர்ல எழுதி வாங்கிட்டு ஊர் பக்கம் போய் சேருவோம். என்ன உமா சொல்ற? எல்லாம் சரிதான்க்கா. அவனுங்க இப்படிதான் கணபதி, டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது எங்க மேல தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு போவானுங்க. நாங்களும் எப்படியா வின் பண்ணு தான் பாக்குறோம், ஆனா முடியலையே. டெய்லி இந்த மணி தோத்தோதான் போறோம். அப்படியே விஷயம், இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. இப்போ பாரு. நீ கூடதான் அன்பே.
ஏய் தள்ளி போய் உட்காரு. நெஞ்சுக்குள் ஏற்றி வைத்த தீபம் என்னை ஒரு நண்பனே.
குழந்தைகள் மொட்டு மொட்டு மழலைகள் என்னை சுற்றி பாடுதே. எண்ண எண்ண கனவுகள் எல்லை எல்லா உறவுகள் நெஞ்சு தொட்டு துள்ளி துள்ளி ஆடுதே. ஆனந்தம் ஆனந்தம் என்றும் உற்சாகம் ஆசைக்கும் ஆசைக்கும் இங்கு கொண்டாட்டம். ஆயிரம் ஆயிரம் மாலை பூத்தூவும் மேகங்கள் மேகங்கள் போகும் ஊர்கோலம் சின்ன சின்ன பறவைகள் தான்.